ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् अष्टोर शिवन चैनल நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ சுபகிருத வருடம் தமிழ் மாதம் ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு பெயர்ச்சியாகிறார் ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சியாகிறார் மிதுன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகிறார் துலாம் ராசியில் கேது பெயர்ச்சியாகிறார் தனுசு ராசியில் சந்திரன் பெயர்ச்சியாகிறார் மகர ராசியில் சனி வக்ரம் அடைகிறார் மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் பெயர்ச்சியாகிறார் ஆத்ம காரகன் சரீர காரகன் பித்ரு காரகன் என்றெல்லாம் இதிகாச புராணங்களிலும் உபநிடதங்கள் மற்றும் வேதங்கள் ஆகியவற்றிலும் பூஜிக்கப்பட்டவரும் நவகிரகங்களின் நாயகனாக ஜோதிட கிரகங்களில் போற்றப்படுவருமான சூரியன் வித்யா காரகர் எனவும் கல்வி கிரகம் எனவும் ஜோதிட கலையில் பிரசித்தி பெற்ற புதன் கிரகத்தின் ராசியான மிதுனத்தை கடக்கும் காலமே மிதுன காலம் எனப்படும் ஆனி மாதமாகும் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் நாட்களையே ஆனி மாதமாக கொண்டாடப்படுவதால் இதை மிதுன மாதம் எனவும் அழைக்கப்படுகிறது ஆனி மாதத்தில் பகற்பொழுது அதிகமாக இருப்பதால் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு நிகரான புத்தி கூர்மையுடையவர்களாகவும் நேர்மை நியாய அநியாயங்களை அறிந்து அதன்படி நடப்பவர்களாகவும் மற்றவர்களையும் அறத்தின் வழியில் வழிநடத்தி செய்பவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களின் பேச்சின் நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சினால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர் இவர்களின் பேச்சு நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர்கள் மனதில் தோன்றியதை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் தெரிவிப்பார்கள் மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி எனும் தேவநாகத்தை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்த போது மலையானது பாரம் தாங்காமல் கடலில் மூழ்க ஆரம்பித்தது தேவர்கள் அனைவரும் பெருமானை வேண்ட மிகப்பெரிய ஆமை உருவம் கொண்டு கடலினுள் சென்று அம்மலையை தன் முதுகில் சுமந்து பார்க்கடலை கடைய செய்வித்து இந்திராதி தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து இழந்த செல்வங்களை மீட்டு தந்த கூர்ம அவதாரம் எடுத்த நன்னால் 25/6/2022 அன்று கூர்ம ஜெயந்தி ஆனி 4/18/6/2022 அன்று சுக்கிரன் ரிஷப ராசிக்கு மாறுகிறார் ஆனி 11/25/6/2022 புதன் மிதுன ராசிக்கு மாறுகிறார் ஆனி 12/26/6/2022 அன்று செவ்வாய் மேஷ ராசிக்கு மாறுகிறார் ஆனி 28/12/7/2022 புதன் கடக ராசிக்கு மாறுகிறார் ஆனி 29/13/7/2022 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு மாறுகிறார் கன்னிராசி அன்பர்களின் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்களே ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குருவின் பரிபூர்ண பார்வையும் கிடைக்கிறது எனவே தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொழில் ரீதியாக எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆனி 4 ரிஷப ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் புதிய திருப்பங்களும் தொழில் முன்னேற்றமும் ஏற்படும் பெண் குழந்தைகளின் சுப சடங்குகள் மற்றும் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் முன்னோர் சொத்துக்களில் ஆதாயமும் முறையான பங்கீடுகளும் வந்து சேரும் ஆனி 11 மிதுன ராசிக்கு புதன் வருகிறார் உங்கள் ராசிக்கு 10 இடத்திற்கு அதிபதியான புதன் 10 இடத்திலேயே சஞ்சரிப்பது யோகம்தான் உங்கள் ராசிநாதனாகவும் புதன் இருப்பதால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஆனி 12 மேஷ ராசிக்கு செவ்வாய் வருகிறார் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8 அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழ்நிலை உருவாகும் விரயங்கள் அதிகரிக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் வேதனை தருவதாக அமையலாம் பணிபுரியும் இடத்தில் மேல் அதிகாரிகள் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் ஆனி 28 கடக ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் லாபஸ்தானத்திற்கு வரும்போது
பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். உடன் பிறப்புகளின் வழியே இருந்த கோபங்கள் மாறும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமைப்படுவீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பு உள்ளது. வீடு இடம் வாங்கும் யோகம் ஏற்படும். ஆரோக்கியம் சீராகும். வாங்கி கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். ஆணி 29ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். 9க்கு அதிபதி 10ல் சஞ்சரிக்கும் இந்த நேரம் ஒரு பொற்காலம் தான். தொழில் கிளை தொழில் செய்யும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். உறவினர்களுக்குள் ஏற்பட்ட விரிசல்கள் மாறும். குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்களுக்கும் வேலை கிடைத்து வருமானம் பெருகும். இம்மாதம் கன்னிராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். உத்தியோகத்திற்கு அதிகாரம் கொண்ட சனி மற்றும் ராகு ஆகிய இருவருமே அனுகூலமற்ற நிலையில் மாறியுள்ளனர். வேலை பார்க்கும் இடத்தில் அனைவரிடமும் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். மேல் அதிகாரிகள் நியாயம் இல்லாமல் நடந்து கொண்டாலும் கூட நீங்கள் பொறுமையுடன் வளைந்து கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உங்கள் எதிர்கால நலனுக்கு உகந்ததாகும். நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை மறுக்கப்படும். அது பற்றி தற்போதைக்கு வாக்குவாதம் செய்யாமல் விட்டு விடுவது மிக மிக அவசியம். இத்தகைய தருணங்களில் பொறுமை உங்களுக்கு துணை நிற்கும். கன்னிராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். மார்க்கெட் நிலவரம் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக நீடிக்கும். உற்பத்தியை அதிகரிப்பதற்கு சாதகமாக கிரக நிலைகள் அமையவில்லை. அதனால் அடுத்து வரும் ஒரு வருட காலத்திற்கு உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்கு உதவும். வர்த்தக துறையினருக்கு லாபம் அளவோடு நிற்கும். இருப்பினும் நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. புதிய முதலீடுகளை இம்மாதம் தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களின் கலை துறையினரை பற்றி பார்க்கலாம். இம்மாதமும் கிரக நிலைகள் தொடர்ந்து அனுகூலமற்ற நிலைகளில் சஞ்சரிக்கின்றன. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பணப்பிரச்சனை சற்று கடினமாகவே இருக்கும். தியேட்டர் உரிமையாளர்களுக்கு அரங்களை பராமரிப்பதில் பணம் விரயமாகும். வருமானம் இல்லாமல் எத்தனை காலத்திற்கு சமாளிக்க முடியும் என மனதில் விரக்தி ஏற்படும். கொரோனா காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த பல துறைகள் மீண்டும் தலை தூக்க நீண்ட உறக்கத்தில் இன்னமும் ஆழ்ந்துள்ளது கலைத்துறை. துரதிருஷ்டவசமாக இந்த ஆணி மாதத்திலும் கிரகங்கள் நீடித்து அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிக்கின்றனர். ஆதலால் இம்மாதத்திலும் புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கு கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. கன்னிராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். அரசியலுக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் இம்மாதமும் ஆதரவாக இல்லை. கட்சியினரிடையே உருவாகியுள்ள சுயநலம், பதவிக்கு போட்டியிடுதல், ஒற்றுமையின்மை ஆகியவற்றினால் மனதில் வேதனையும் வெறுப்பும் மேலிடும். கட்சியினரை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்வது கடினமாக இருக்கும். ராகு மற்றும் சனி ஆகிய இரு கிரகங்களுமே அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிப்பதும் அதே தருணத்தில் அரசியலுக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களுமே பாதகமாக அமர்ந்திருப்பதால் அரசியல் துறை அன்பர்களுக்கு மனதில் குழப்பம், எதிர்காலத்தை பற்றி அச்சமும் மேலிடும். கன்னிராசி அன்பர்களே, மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். குரு மற்றும் புதன் ஆகிய இருவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் கல்வி முன்னேற்றம் சிறிதளவு தடைபடாது. உயர்கல்விக்கு உதவிகரமாக தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். மேல் படிப்பிற்கு உங்கள் விருப்பம் போல் நீங்கள் விரும்பும் கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்கும். பலருக்கு நேர்முக தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும். இரவு பகல் பாராது ஓய்வில்லாது உழைத்தும் அதற்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினமே. என்றோ பட்ட கடன்களும் இப்போது கவலை தரும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். கன்னிராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் வரவும் செலவும் சமமாகும். குரு பார்வை இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி வரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் கண்டு பெருமைப்படுவீர்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் பெயரிலே சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். பணிபுரியும் பெண்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும். மேலிடத்தில் கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் 15, 16, 26 மற்றும் 27, ஜூலை 1, 2, 8 மற்றும் 9. அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் பச்சை. கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் தேய்பிறை அஷ்டமி என்று பைரவரை வழிபடுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.